ஆக்சுவலாக நான் வெளியிலேயே தனியாக ஒரு ப்ராஜெக்ட் டைரெக்டாக எடுத்திருக்கேன். அந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு வெப்சைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க வெரி சரி. சாட்டிஸ்ஃபைட் தான். பட் செகண்ட் டைம் போகும்போது அவங்க வந்து ஒரு அவங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் ஜிஎஸ்டி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அது நான் ஒரு வருதுன்னா கண்ட்ரி புரியல. லைக் இப்போ ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க கம்பெனிஸ் மாதிரி. தட்ஸ் அ குட் சைன். எனக்கு குட் சைன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து உங்களை ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு ஸ்டெப் அப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நானே வந்து ரொம்ப நாள் ரிஜிஸ்டர் பண்ணாம தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே நீங்க என்ன யோசிப்பீங்க, ஐயோ இதுக்கெல்லாம் நான் அதிகம் செலவு பண்ணணும், இங்க போனோம் அங்க இல்ல போகணும்னு ஒரு அப்படி? டவுட் இருக்கு. இல்ல ஜிஎஸ்டி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கம்பெனிக்கு. ஸோ அது ஒரு எம்என்சி தான். அந்த எம்என்சி ரூல்ஸ் நார்மலா தெரியல, வெளியில ஒர்க் பண்ண கூடாது அப்படின்னு. ஆனா அது லாபடி எனக்கு அப்படின்னு என்ன சொல்றாங்களா, அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்களா? கவர்ல ஆக்சுவலா நம்மளோட இன்கம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது ஒரு லெட்டர் தருவாங்களா அதுல சொல்லியிருக்காங்க. பட் நீங்க லாஸ்ட் டைம் பேசியிருந்தீங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னா ஒரு லாயர் தெரியும் அப்படின்னு இல்ல இல்ல அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எம்என்சில யாரும் உங்களை, ஐ டோன்ட் நோ, ஒரு சின்ன கம்பெனி அப்படின்னா உங்களை ட்ராக் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. எம்என்சின்றது ஒரு ஒரு பெரிய கடல் மாதிரி, யார் உங்களை ட்ராக் பண்ணி சர்ச் பண்ணி என்ன பண்றீங்கன்னு கண்டுபிடிக்க போறாங்க? சொல்லுங்க. லைக் ஓகே நீங்க ஆமா வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச, பரவாயில்ல பரவாயில்ல, ஓவர் கட் ஆயிடுச்சு சாரி. சரி விடுங்க, ஆடியோ இருக்கு அது போதும். எம்என்சியில் வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிற, ஒரு கடலில் ஒரு சின்ன மீன் மாதிரி. ஓகே, நீங்கள் பயப்படலாம் உங்களை நினச்சி உங்களை நோக்கி எல்லாரும் வர்றாங்க அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடையாது. ரெண்டாவது, யாராலையும் லீகலாக வந்து ரெண்டு எம்ப்ளாய்மெண்ட் தான் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் வேற, ஃப்ரீலான்சிங் வேற. ஒரு உதாரணத்துக்கு, நீங்களாக வந்து உங்கள் பேரில் ஒரு 1% கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணுறதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஓ அது ஓகே அதனால வந்து லீகலாக வந்து உங்களை எந்த பிரச்சனையும் வரவும் வராது. ஓ ஸோ மெயினாக வந்து இது வந்து என்ன சொல்லுவேன்னா, இது 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 இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான். நான் அதை தாண்டி வந்துட்டேன், அதனால நான் இப்போ ஓவராக பேசுகிறேன். பட் அந்த பயம் என்னன்னு எனக்கும் தெரியும், சரிங்களா? ஸோ கடைசியில் யாரையாவது நம்பணும். நீங்கள் என்னை நம்பணும், இல்லை கடவுளை நம்பணும், இல்லை உங்களை நம்பணும், இல்லைங்களா? ஏன்னா எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க கடைசியில். அந்த 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 பயம் இருக்கும், அந்த ஸ்டெப்பு எடுக்கிறது கடைசியில் உங்களை நோக்கி. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் வலி அதிகமாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து எதை நோ எதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டாவது வேலையை தேடி ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, ஒரு வலி இருந்திருக்கும் எங்கேயாவது, இல்லை ஒரு தேவை இருந்திருக்கும். அது அதிகமாக அதிகமாக அதுவே உங்களை தள்ளி விடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க சில பேர். கரெக்ட். பல்லு வலி, பல்லு பல்லு லைட்டாக வலிக்குது அப்படின்னா டாக்டர் போக மாட்டாங்க, வலி உயிர் போகுது அப்படின்னா டாக்டர் போவாங்க, அந்த மாதிரி தான் இதுவும், சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எம்என்சி எல்லாம் வந்து பயப்படவே கூடாது நீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே என்ன பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க, ஓப்பனா சொல்லுங்க, என்ன பண்ண போறாங்க, ஃபயர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஃபயர் எப்படி எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நான் கேட்கறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தங்க இதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக இப்போ அப்வொர்க்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபைலை வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணுவோம். நம்ம ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அது மூலமாக அவங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ அந்த மாதிரி நான் மேபி அதுக்காகவே தனியாக ஒரு ப்ரொஃபைல் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு எதுக்குமே ஆமாம், தெரியாது. அவ்வளோதான் அவ்வளோதான். உங்கள் சோஷியல் மீடியாலாம் வந்து உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஷேரே பண்ணக்கூடாது, ஒன்று. ஓகே ரெண்டாவது, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸில் பண்ணிக்கோங்க. பிரசாந்த் டிசைன்ஸ்ன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உங்கள் சோஷியல் மீடியாவை ஓகே ஓகே எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க? எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஓ நிஜ வாழ்க்கைக்கும், அதாவது உங்களுடைய இமீடியட் சர்க்கிள்க்கும் இதுக்கும் கனெக்ஷன் ரொம்ப இருக்கக்கூடாது. ஓகே ஓகே, ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு, தமிழ் ஃப்ரீலான்ஸ் கோச்சிங் சேனல் இருக்கிறது என்னுடைய அதிகமாக தெரிஞ்ச நண்பர்களுக்கு ரொம்ப கம்மி தான் தெரியும். ஒரு உதாரணம், அதுக்கு அதுலேயே வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும் நமக்கு. இல்லாட்டி அவன் எதை சொல்லுவான் எதை சொல்லுவான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா யார் யார்கிட்ட சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, யாராவது ஒருத்தன் எச்ஆர்ட்ட போட்டு கொடுத்துருவானோ அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஓகே, எனிவே நம்ம நம்ம ரெண்டுமே கவர் பண்ணியாச்சு. ஒன்று, எம்என்சியில் இருக்கும்போது தெரிய வர்ற சான்ஸ் சான்ஸே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். யாராவது ஒருத்தர் கேஸ் நீங்கள் தேடி பாருங்களேன், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. சின்ன கம்பெனியில் இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், 30-40 அப்படி இருக்கும்போது சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ எங்கே இவன் வேறு ஏதாவது பண்ணிடுவானோ, நமக்கு தெரியாமல் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்க அப்படிலாம்
சோஷியல் மீடியா வாட்ச் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்என்சிலலாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பாடு டெலிவர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியணும், அவ்வளோதான். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ரெண்டாவது, அந்த யார் உங்களை ஜிஎஸ்டி கேட்டாங்களோ இந்த மாதிரி, இதே தான் அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டிருந்தார், கிளைண்ட் கால் கேட்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து சக்ஸஸ் மெட்ரிக். என்னைக்கு வந்து ஜிஎஸ்டி கேட்குறாங்களோ, யூ ஹவ் காட் யுவர் செல்ஃப் அ ரியலி குட் கிளைண்ட். ஓகே ஓகே. அதுக்கு மேலே அந்த ஜிஎஸ்டி கேட்குறவங்ககிட்ட, அந்த மாதிரி கிளைண்ட் கேட்குறவங்க கிட்ட அதிகமாக சார்ஜ் பண்ணுங்க. ஸோ தட் அட் சம்டே, ஒரு நாள் ஃபியூச்சரில் உங்கள் வேலையை விட்டுட்டு போகலாம் அப்படின்ற அந்த ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஓகே ஓகே, புரியுது. ஓகே. ஸோ நான் இன்னொன்று உங்களுக்கு ஒரு கெத்து வரும், எனக்குலாம் எனக்கு வந்துருக்கு, நான் அதனால சொல்கிறேன். எப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ நம்மளை வந்து இன்னும் வந்து ஒரு நான் ஏதோ ஒரு ஃப்ரீலான்சர் அப்படிலாம் கிடையாது, நான் ரெஜிஸ்டர்டு, எனக்கு இந்த நம்பர் இருக்குது, ஏனோ ரொம்ப அதிக செலவெல்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்து 1% கம்பெனி ஆரம்பிக்கிறதெல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஏற்கனவே சம்பாதிச்ச பணத்தை நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே போதும்.